வணக்கம் ருஸ்ட நியூஸ் நேர்களே கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் இன்று காலை உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மோசமான உடல்நிலையுடன் பெங்களூரில் உள்ள விக்ரம் மருத்துவமனையில் நடிகர் புனித் ராஜ்குமார் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து அவருக்கு ஐசியூவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தொடர் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் சற்று நேரத்திற்கு முன் காலமானார் செய்தி அறிந்து புனித் ராஜ்குமார் ரசிகர்கள் மருத்துவமனை வளாகம் முன் கூடி வருகிறார்கள் அங்கு ரசிகர்கள் பல நூறு பேர் கூடியதால் போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர் கன்னட சினிமா உலகின் உச்சபட்ச ஸ்டார்களில் ஒருவர் புனித் ராஜ்குமார் பவர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்பு என்று செல்ல பெயர்களில் அழைக்கப்படும் புனித் ராஜ்குமார் பல ஹிட் படங்களில் நடித்தவர் இன்று காலை ஜிம்மில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் இவர் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது அதன்பின் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு இவரின் உடல்நிலை மோசமான காரணத்தால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது டாக்டர்கள் குழு இவரின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இவர் மோசமான உடல்நிலையுடன்தான் தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் தொடர் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் சற்று நேரத்திற்கு முன் காலமானார் மருத்துவமனையில் மரணமடைந்த புனித் ராஜ்குமாருக்கு அம்மாநில முதல்வர் பசவராஜ் பொம்மை நேரில் அஞ்சலி செலுத்தினார் முன்னணி நட்சத்திரமான புனித் ராஜ்குமாருக்கு திடீரென மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தது கன்னட திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்பு ஜாக்கி வம்சி ராம் உள்ளிட்ட பல ஹிட் படங்களில் புனித் ராஜ்குமார் நடித்துள்ளார் நாற்பத்தி ஆறு வயது மட்டுமே நிரம்பிய புனித் ராஜ்குமார் பாரம்பரியமான சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் இவரின் தந்தை ராஜ்குமார் பிரபல கன்னட நடிகர் இவரின் அண்ணன் சிவராஜ்குமார் கன்னட உலகின் இன்னொரு பிரபல நடிகர் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்